ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அகாடமி இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் உலோகங்கள் அலோகங்களோட இயற்பியல் பண்புகள் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தோட்டத்தின் அடிப்படையில் தோற்றத்தின் அடிப்படையில் உலோகங்கள் வந்து உலோகங்கள் பலபளப்பான புறப்பரப்பை பெற்றுள்ளன இது உ உலோக பலபளப்பாகும் இவைகளின் புறப்பரப்பு மெருகூட்டும் தன்மையுடையவை இதோட புறப்பரப்பு வந்து மெருகூட்டும் தன்மையுடையவை எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பிளாட்டினம் தங்கம் வெள்ளி இதெல்லாம் அலோகங்களோட தோற்றத்தை பார்த்தோம் அப்படின்னா இவை பளபளப்பு தன்மை அற்றவை மங்கிய தன்மை உடையவை மெருகூட்டும் தன்மை அற்றவை எனினும் கிராஃபைட் அயோடின் போன்றவை பலபளப்பு தன்மை உடையவை பொதுவாக வந்து அலோகங்கள் எல்லாமே பலபளப்பு தன்மை அற்றவை ஆனால் கிராஃபைட் அயோடின் மட்டும் பளபளப்பு தன்மை உடையவை இதில் சல்ஃபர் பாஸ்பரஸ் புரோமின் கார்பன் இதெல்லாமே வந்து அலோகங்கள் சல்பர் பாஸ்பரஸ் புரோமின் கார்பன் இதெல்லாம் அலோகங்கள் இதில் சல்ஃபர் வந்து மஞ்சள் நிறம் பாஸ்பரஸ் வெண்மை நிறம் புரோமின் சிவப்பு நிறம் கார்பன் கருமை நிறம் செகண்ட் பாயிண்ட் இயற்பியல் நிலையின் அடிப்படையில் இயற்பியல் நிலையின் அடிப்படையில் வந்து உலோகங்கள் பொதுவாக கடினமான படிக வடிவமுடைய திண்மங்கள் உலோகங்கள் வந்து பொதுவாக கடினமான படிக வடிவமுடைய திண்மம் அதில் பாதரசம் மட்டும் விதிவிலக்கு பாதரசம் வந்து ஒரு உலோகம் நீர்ம நிலையில் உள்ள உலோகம் பாதரசம் அடுத்து அலோகங்கள் அலோகங்களோட இயற்பியல் நிலை பார்த்தோம் அப்படின்னா இவை மிருதுவான திட வாயு நிலையில் காணப்படுகின்றன எனினும் வைரம் வந்து கடினமான திடநிலையிலையும் புரோமின் நீர்ம நிலையிலையும் இருக்குது அலோகங்கள் வந்து மிருதுவாக இருக்கும் ஆனால் வைரம் மட்டும் கடினமான திடநிலையில் இருக்குது புரோமின் வந்து நீர்ம நிலையில இருக்குது அலோகங்களில் நெக்ஸ்ட்டு அடர்த்தி அடர்த்தி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா சோடியம் பொட்டாசியத்தையும் தவிர அனைத்து உலோகங்களும் உயர் அடர்த்தியை பெற்றுள்ளன உலோகங்களில் சோடியம் பொட்டாசியம் தவிர மற்ற அனைத்து உலோகங்களும் அடர்த்தி அதிகம் சோடியம் பொட்டாசியத்துக்கு அடர்த்தி குறைவு அலோகங்கள் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து அலோகங்களுமே அடர்த்தி குறைவாக தான் இருக்கும் உருகுநிலை கொதிநிலை அடிப்படையில் சோடியம் பொட்டாசியத்தையும் தவிர அனைத்து உலோகங்களும் உயர் உருகுநிலை கொதிநிலை பெற்றுள்ளன அதாவது சோடியம் பொட்டாசியத்தையும் தவிர மற்ற எல்லா உலோகங்களுமே அடர்த்தி அதிகம் உருகுநிலை அதிகம் கொதிநிலை அதிகம் அலோகங்களில் பார்த்தோம் அப்படின்னா வைரம் கிராஃபைட் தவிர அனைத்து அலோகங்களும் குறைந்த உருகுநிலை கொதிநிலை பெற்றுள்ளவை பொதுவாக உலோகம் எல்லாத்துக்குமே வந்து உய உருகுநிலை கொதிநிலை அதிகம் அலோகம் எல்லாத்துக்குமே உருகுநிலை கொதிநிலை கம்மி இதில் வந்து உலோகத்துக்கு விதிவிலக்கு சோடியம் பொட்டாசியம் அதுக்கு வந்து உருகுநிலை கொதிநிலை கம்மியாக இருக்கும் இந்த சைடு வந்து அலோகத்தில் வைரம் கிராஃபைட்டுக்கு மட்டும்தான் உருகுநிலை கொதிநீர் அதிகமாக இருக்கும் மற்ற எல்லாத்துக்குமே உருகுநிலை கொதிநிலை கம்மியாக இருக்கும் தகடு கம்பியாக மாறும் பண்பில் பார்த்தோம் அப்படின்னா உலோகங்கள் வந்து தகடாகவும் கம்பியாகவும் மாறும் இயல்பை பெற்றுள்ளன ஆனால் அலோகங்கள் வந்து திடநிலையில் அலோகங்கள் வந்து உடையும் தன்மையுடையதாக இருக்கும் அதனால் அதை கம்பியாகவும் தகடாகவும் மாற்ற முடியாது சிக்ஸ்த்து பாயிண்ட் வெப்ப கடத்தும் திறனின் அடிப்படையில் உலோகங்கள் வந்து ஒரு சிறந்த வெப்ப கடத்தியாக இருக்கும் அலோகங்கள் பொதுவாக வெப்பத்தை கடத்தாது ஆனால் வைரம் மட்டும் வெப்பத்தை கடத்தும் வைரத்தை தவிர மற்ற எல்லாமே அறுதி கடத்தி அதாவது வைரத்தை தவிர மற்ற எந்த அலோகங்களும் வெப்பத்தை கடத்தாது செவன்த்து பாயிண்ட் மின் கடத்தும் திறனின் அடிப்படையில் உலோகங்கள் வந்து சிறந்த மின்கடத்திகளாக செயல்படும் வ அலோகங்கள் பார்த்தோம் அப்படின்னா மின்சாரத்தை கடத்தாது அதுக்கு விதிவிலக்கு கிராஃபைட்டு கிராஃபைட் வந்து ஒரு அலோகம் ஆனால் மின்சாரத்தை நன்கு கடத்தும் நெக்ஸ்ட் எயித்து பாயிண்ட் ஓசை உண்டாக்கும் இயல்பு அதாவது பொருளின் பரப்பின் மீது அதிர்வுகளை ஏற்படுத்தும் போது ஓசையை உண்டாக்கும் அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா உலோகங்கள் வந்து ஓசையை உண்டாக்கும் இயல்புடையது இப்போ இரும்பு வந்து தட்டும்போது அது வந்து சத்தம் வரும் அதனால ஓசையை உண்டாக்கும் உலோகங்கள் எல்லாமே ஓசையை உண்டாக்கும் அலோகங்கள் வந்து நார்மலாக ஓசையை உண்டாக்கும் இயல்பு அற்றவை இருந்தாலும் அயோடின் படிகங்களை வந்து கண்ணாடி குடுவையில் போட்டு குளுக்கும் போது கிளிங் என்ற ஓசையை உண்டாக்கும் நைன்த் பாயிண்ட் கலவையை உண்டாக்கும் பண்புகள் அடிப்படையில் உலோகங்கள் வந்து மற்ற உலோகங்களுடனும் அ உலோகங்களுடன் மட்டுமல்லாமல் அலோகங்களோடவும் சேர்ந்து கலவையை உருவாக்கும் உலோகங்கள் எல்லா உலோகங்களுமே இன்னொரு உலோகத்தோடவோ அப்படி இல்லைனா அலோகத்தோடவோ சேர்ந்து கலவையை உருவாக்கும் அலோகங்களில் பார்த்தோம் அப்படின்னா போரான் கார்பன் சிலிக்கான் பாஸ்பரஸ் இது இது இந்த நாலு நாலு அலோகங்களை தவிர மற்ற பிற அலோகங்கள் வந்து உலோகக்கலவையை உருவாக்காது பொதுவாக கலவையை உருவாக்காது அலோகங்கள் ஆனால் போரான் கார்பன் சிலிக்கான் பாஸ்பரஸ் அலோகம் மட்டும் வந்து உலோக கலவையை உருவாக்குது. थैंक यू. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.